அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் ஸ்ரீ பனங்காட்டீஸ்வரர் கோவில் பனையபுரம். கண் கோளாறுகளை நீக்கும் தொன்மை வாய்ந்த தேவார தலம். நீண்ட நெறிய வரலாற்று பின்னணி கொண்டு விளங்கும் இது ஒரு நடுநாட்டு சூரிய தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் முதல் நாளில் தொடங்கி தொடர்ந்து 7 நாட்கள் சிவனுக்கும் அம்பிகைக்கும் சூரியனால் நிகழ்த்தப்படும் சூரிய பூஜை அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த ஒன்று. வேடனால் வேட்டையாடப்பட்ட புறாவின் உயிர்காக்க தன் தசையை அறுத்து தன் உயிரையும் விட துணிந்த சிபி மன்னனை தடுத்தாட்கொண்ட இடம் இது என்று வரலாற்று கதை கூறுகிறது. இத்தலத்தில் இது நிகழ்ந்தது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ராஜகோபுரத்தின் எதிரே உள்ள வாகன மண்டபத்தில் தூணில் இக்காட்சி புடைப்பு சிற்பமாக அமைந்துள்ளதை இன்றும் காணலாம். தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் வீரபத்ரனால் தாக்கப்பட்டு பற்களையும் பலத்தையும் இழந்து தன் சாபம் நீங்கி பழைய நிலையை அடைய இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதாக வரலாற்று புராணம் கூறுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை 7 நாட்கள் சூரிய பூஜை நடைபெறுகிறது. சிவபெருமானை மதிக்காமல் யாகம் வளர்த்து தோல்வி கண்ட தட்சன் தன் பழி பாவம் தீர வழிபட்ட தலங்களில் ஒன்றாக பனையபுரம் விளங்குகின்றது. இதற்கு சான்றாக ராஜகோபுரம் உள்வாசலில் வடக்கு முகமாக ஆட்டு தலையுடன் தட்சன் வழிபடும் சிலை புடைப்பு சிற்பமாக அமைந்துள்ளது. பனங்காட்டீஸ்வரின் மற்றொரு பெயர் கண்ணமர்ந்த நாயனார். இதன் பொருள் கண் கொடுத்த கடவுள் என்பதாகும். எத்தகைய பார்வை கோளாறு உள்ளவரும் இங்குள்ள இறைவனிடம் தஞ்சம் புகுந்தால் அவர்களது குறையே நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக அமைந்துள்ளது. இக்கோவிலில் 3 தண்ணீர் பந்தல்கள் இருந்ததையும் அறிய முடிகின்றது. வைணவத்தலம் இக்கோவிலின் முன் மண்டபத்தில் தென்புற சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு ராஜேந்திர சோழ விண்ணகர ஆழ்வார் என்னும் வைணவ ஆலயம் இருந்ததை குறிப்பிடுகின்றது. இவ்வாலய திருவிழா நடத்த நிலக்கொடை வழங்கப்பட்ட செய்தியும் கல்வெட்டின் வாயிலாக தெரிகின்றது. ஆனால் ஆலயத்தின் இருப்பிடம் இது நாள் வரை கண்டறியப்படவில்லை. தொல்லியல் ஆய்வினால் இவ்வைணவ திருக்கோவில் வெளிவரலாம் என்றாலும் அம்மன் சன்னதியின் வலதுபுறம் 2 வைணவ ஆலயங்கள் தூண்கள் மட்டுமே இதற்கு சாட்சியாக நிற்கின்றன. இக்கோவில் 73 சென்ட் நிலப்பரப்பு அளவில் எழிலுடன் கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டுள்ளது. சோழர் காலத்தை சேர்ந்த இக்கோவில் கருவறை சிற்பங்கள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தவையாகும். இதற்கு சான்றாக தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை இன்றும் காட்சி தருகின்றன. ராஜகோபுரம் 60 அடி உயரத்தில் 4 நிலைகளை கொண்டு நிமிர்ந்து நிற்கின்றது. இதுவும் இதன் அருகே உள்ள சிங்கமுக தூண்களும் விஜயநகர காலத்தை சேர்ந்தவையாகும். இறைவன் இறைவி கருவறையில் மூலவர் வட்ட வடிவ ஆவுடையராக கிழக்கு முகமாக காட்சி தருகின்றனர். இவரின் வடிவம் எளிமையாக அதே நேரத்தில் ஒளி பொருந்தியதாக அமைந்துள்ளது, நம்மை ஈர்க்கின்றது. திருஞான சம்பந்தர் புறவார் பனங்காட்டூர் என அழைத்தாலும் கல்வெட்டுகளில் கண்ணப்ப நாயனார் என்றும் பறவை ஈஸ்வரம் உடைய மகாதேவர் என்றும் திருப்பனங்காடு உடைய மகாதேவர் என்றும் பலவாறு குறிப்பிட்டுள்ளது.
சிவனின் இடதுபுறத்தில் சற்று தொலைவில் அம்பிகைக்கு தனியாக ஆலயம் அமைந்துள்ளது. இறைவியின் பெயர் மெய்யாம்பிகை, புறவம்மை, சத்யாம்பிகை என்ற பெயரும் வழக்கில் உண்டு. அன்னை கிழக்கு முகமாக நின்ற கோலத்தில் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை தாங்கி கீழ்கரங்களில் அபயவரத முத்திரைகள் கொண்டு நான்கு கரங்களுடன் எழிலான கோலத்தில் அன்னை அருள்காட்சி தருகிறாள். அலங்காரத்தில் அன்னையின் வடிவம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அன்னையின் அழகை காண கண்கோடி வேண்டுமென்றால் அது மிகையல்ல. இதை தவிர கொடிமரம் அருகே பல்லவர் கால கற்பலகை விநாயகர், திருகு விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகர் சன்னதிகள், 63 நாயன்மார்கள் சிலைகள் மற்றும் திருநீலகண்டர் தம் துணைவியுடன் கொள் தாங்கி நிற்கும் அரிய கோலம் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் உள்புறம் விநாயகர் மற்றும் தட்சிண வடிவங்களும் அமைந்துள்ளன. மேலும் இவற்றுக்கெல்லாம் மகுடமாக இது சூரிய தலமாக விளங்குவதால் சிவனின் சன்னதி வளாகத்திற்குள் சூரியன் தனித்து நின்று காட்சி தருகின்றார். இவ்வூரில் தீராத பஞ்சாயத்து வழக்குகளில் முடிவாக அன்னை மெய்யாம்பிகை மீது சத்தியம் செய்ய சொல்வது வழக்கம். தவறாக பொய் சத்தியம் செய்பவர்கள் அடுத்த 8 நாட்களுக்குள் தண்டனை பெறுவது உறுதி என்றும் இன்றும் இவ்வூர் மக்கள் நம்புகிறார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த அன்னையாக இவள் திகழ்கின்றாள். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து 7 நாட்கள் சூரிய உதயத்தின் போது சூரியன் தன்னுடைய பொன்னிற ஒளிக்கதிர்களால் நீண்டு வளர்ந்த ராஜகோபுரம், கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபங்கள் இவற்றுக்கெல்லாம் கடந்து கருவறையில் வீற்றிருக்கும் ஈசனின் சிரசில் பட்டு வணங்குகிறது. அது இதன் பின் அது மெல்ல கீழறங்கி சிவனின் பாதத்தை அடைகின்றது. பாதத்தில் தொடும் அதே வேளையில் சற்று தொலைவில் உள்ள அருள்மிகு மெய்யாம்பிகை அம்மன் சிரசின் மீதும் ஒளிக்கதிர்கள் விழுகின்றன. பின்பு அந்த ஒளி மெல்ல கீழறங்கி அன்னையின் பாதத்தில் அடைவதுடன் அன்றைய சூரிய பூஜை நிறைவு பெறுகின்றது. இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் ஆண்டுதோறும் நிகழ்கின்றது. சிவனுக்கு சக்தி அடக்கம் என்ற தத்துவத்தை இது உணர்த்தும் விதமாகவும் அமைந்துள்ளது. சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் நிகழ்த்தி வரும் இத்தகைய அரிய நிகழ்ச்சியே இக்கோவிலின் தனி சிறப்பு ஆகும். இறைவனையும் இறைவியும் சூரியன் வழிபட்டு வணங்குவதாக ஐதீகம். வானவியல் சாஸ்திரத்துக்கு ஏற்றபடி அமைக்கப்பட்ட கட்டிடக்கலையை தான் உலக அதிசயம் என்று அழைக்கின்றோம். இந்த அதிசயத்தை காண விரும்புவோர் சூரிய உதயத்திற்கு முன்பே ஆலயத்தில் இருக்க வேண்டும். தலத்தின் தலமரமாக பனைமரமும் தல தீர்த்தமாக பத்ம தீர்த்தமும் அமைந்துள்ளன. தலமரமாக பனைமரத்தில் ஆண் பனை உயரமாகவும் பெண் பனை சற்று குள்ளமாக காலங்காலமாக காட்சி தருவது வியப்பான ஒன்றாகும். பெண் பனையிலிருந்து விழும் பழத்தை உண்பவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. பனைமரங்கள் நிறைந்த பூமியாக இத்தலம் மிக திகழ்ந்ததால் பனையபுரம் என்று அழைக்கப்பட்டது என்று கூறுவோரும் உண்டு. அமைவிடம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டியவுடன் பண்ருட்டி தஞ்சாவூர் செல்லும் சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் சாலையின் அருகிலேயே இக்கோயிலை காணலாம். திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 11 மணி வரை, மாலை 5:30 முதல் 8:30 வரை கோவில் திறந்திருக்கும். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்.